சிறுவாணி அணையில் கசிவு இருப்பதால் 45 அடிக்கே நீர் இருப்பு வைக்கப்படும் என கேரள நீர்ப்பாசனத்துறை தெரிவித்திருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் கேரள வனப்பகுதியில் சிறுவாணி அணை அமைந்திருக்கிறது. இதன் பராமரிப்பை அம்மாநில நீர்ப்பாசனத்துறை மேற்கொள்கிறது. அதில் தேக்கப்படும் தண்ணீர் கோவை மாநகர மக்களுக்கு வழங்கப்படுவதால் பராமரிப்பு செலவுக்கான தொகையை மாநகராட்சி வழங்கி வருகிறது. இச்சூழலில் அணையின் பாதுகாப்பு காரணங்களை கூறி மொத்த உயரமான 50 அடியில் 5 அடியை குறைத்து 45 அடிக்கே நீர் தேக்கப்படுகிறது. இதன் காரணமாக கோடை காலங்களில் கோவையில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது. முழு கொள்ளளவு தண்ணீர் தேக்க வேண்டும் என ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு சார்பில் வலியுறுத்தினாலும் கேரள அரசு கண்டுகொள்வதில்லை. நடப்பாண்டு தென்மேற்கு பருவமழை எதிர்பார்த்த அளவு பெய்யாத போதிலும் அவ்வப்போது பெய்த மழையால் 43.69 அடியாக நீர்மட்டம் அதிகரித்திருக்கிறது. இச்சூழலில் அணையில் ஏற்பட்டுள்ள கசிவு காரணமாக 45 அடிக்கே நீர் தேக்கப்படும் என கேரள நீர்ப்பாசனத்துறை இணையதளத்தில் தெரிவித்துள்ளது. இது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது.